எல்லா கம்பெனிலையும் போனஸ் போட்டா நம்ம கம்பெனில மட்டும் இன்னும் போடாம இருக்காங்களே. ஹலோ, என்ன சார் எல்லா கம்பெனிலையும் போனஸ் போட்டாங்க சார், நீங்க மட்டும் இன்னும் போடாம இருக்கீங்க? போனஸ் வந்துருச்சு, போலாமா? ஏய், கல்யாணம் இத்தனை வருஷம் அது, இப்போ போய் லவ் லெட்டர் கொடுத்துட்டு போடி. அதான் இது லிஸ்ட்டுங்க. மல்லிகை சாமா இப்போ தான் வாங்கின, வேற என்ன லிஸ்ட்டு? இது எனக்கு தீபாவளிக்கு வாங்க போகிற துணி லிஸ்ட். இவ்வளோ இருக்கா துணி லிஸ்ட்டு? என்னடி பிடிஓலாம் போட்டு எழுதியிருக்கேன், எங்கே ஏன் பாருங்கண்ணா? அதான் இவ்வளோ வாங்குறோம்ல, கொசுறு கொடுக்க மாட்டாங்க. ஏண்டி காய்கறியா வாங்குறோம், ஏதோ கொத்தமல்லி கொசுறு தர மாதிரி சொல்கிற? 8000 ரூபாயில இவ்வளோத்தையும் எடுத்துடலாமா? போனஸ் 8000மா? 10000 சொன்னீங்க? இல்லடி, போனஸ் இந்த தடவை 8000 தான் போட்டுருக்காங்க. மெசேஜ் காட்டுங்க. இல்லடி, ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க, மெசேஜ்லாம் வரல. நீ ரெடி ஆயிட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை. ரெடியா? ஆ, அம்மா போனஸ் வந்துருச்சு, இன்னைக்கு துணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன எடுக்கணும், அப்பாவுக்கு என்ன எடுக்கணும்? எங்களுக்குலாம் வேணாப்பா, நீ உனக்கும் பிள்ளைங்களுக்கும் எடுத்துக்கோ, நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும்மா. அவள் ஏற்கனவே பெரிய லிஸ்ட் அவளுக்காக போட்டு வச்சிருக்காமா, 10000 ரூபா போனஸ் வந்திருக்கேன், அதில் அவளுக்கு 8000 ரூபா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபா ஒதுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்துறேன், இல்லை நான் காசை கூட போட்டு விட்டுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா மா, சொன்னால் கேளுங்கம்மா, நான் உங்களுக்காக ஒதுக்கி வச்சிட்டேன், நான் போட்டு விட்டுறேன், எடுத்துக்கோங்க. சரியா? ஆ, வரேம்மா. மாப்பிள்ள, போனஸ் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? அது இல்லை மாப்பிள, எனக்கெல்லாம் தீபாவளிக்கு துணி எடுக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு, என் பிள்ளைக்கு, பேரம்பேத்திக்கு இவங்களுக்கு எடுத்தால் போதும் மாப்பிள. நான்லாம் வாழ்ந்து கட்டவேன், எவ்வளோ தீபாவளியை பார்த்துட்டேன், அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா? யோ, ஊரு கட்ட குக்கர் மாமா, உன் மக லிஸ்ட்டில் என் பேரே எழுதாமல் இருக்கான், இதில் உனக்கும் கேட்டேன்னு வச்சுக்க, நல்லா மெச்சுக்குவா. இல்லை மாப்பிள, எனக்கு துணி எடுக்கிற காசில் ஒரு புல் வாங்கி கொடுப்பீங்களான்னு? ஒரு மலை கோமணம் கிடைக்குதான் தரேன், புல் வேணுமா? புளியோ எரிச்சல கலப்புறாங்க. எனக்கு அதிபர் மாமல்லபுரத்துக்கு வந்துட்டு நினைப்பாங்க, அது மட்டும் நம்ம சீனா வல்லரசு ஆயிடுச்சு, நம்ம நாடு தான் வல்லரசாலை, நம்ம சிவகாசியிலே தயாரிக்கிற பட்டாசாவை தான் வெடிக்கணும், புரியுதா? அப்பா, அந்த வெடி வாங்கி வெடிச்சா கலராகவும் இருக்காது, சவுண்டாகவும் இருக்காதுப்பா. டேய், சீனாக்காரன் நம்ம நாட்டில் இருக்க காற்றை மாசுபடுத்துறக்காதாண்டா அந்த மாதிரி வெடியெல்லாம் தயாரிக்கிறான், அதை வாங்கிலாம் வெடிக்கூடாது. நம்ம ஊர்லேயே பசுமை பட்டாசுலாம் தயார் பண்ணுறாங்க, அந்த வெடி தான் வாங்கிடுறோம். ஓகேண்ணா சொல்லு, இல்லை வீட்டுக்கு போயிடலாம். ஆ, சரி வாங்க போகலாம். எங்கே? பட்டாசு கடைக்கே போகலாம். வா. எப்பா தம்பி, ஏதோ வெடி கேட்குறேன், எடுத்து போடுங்க. அண்ணே, ஒரு 10000 வாலா. டேய், வீட்டில் பிஜிலி வீடு தானே கேட்டேன். அப்பா சும்மா இரு, வியாபார நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன காரணமா மாதிரி இந்த பெருசு தூக்கிட்டு போங்கண்ணே, வியாபார நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணி. பெரிய இந்தியன் தாத்தா ரியாக்ஷன் கொடுக்குற வாயா. ஏங்க, இந்த கடையிலயும் அந்த மாதிரி மாடல் இல்லையா? ஏண்டி 25 கடை ஏறி இறங்க, சின்ன மாதிரி துணி கிடைக்கல. நான் என்னங்க பண்ணட்டும், அந்த மாடல் கிடைக்கல. சரி ஏறு வா. இங்கே இல்லையா? வா. சார், உங்க கண்ணு வேக்குது, கண்ணாடி போட்டுங்க. ஒரு ஃபேமிலி மேனோட கஷ்டம் இன்னொரு ஃபேமிலி மேனுக்கு தான் தெரியும். தேங்க்யூ பாஸ். போலாமா? போலாங்க. வா.
ஆளே மாறிட்டீங்க போங்க. மாத்திரண்டி வா. காலில் போட்டு வந்து சட்டை நனையிற அளவுக்கு அடியே துணி தேடி அலைவீங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. புல்லடிக்க போன ஆம்பளையும் புடவை எடுக்க போன பொம்பளையும் சீக்கிரம் வந்ததா சரித்திரமே இல்ல. கிடைச்சா இதோட 75 கடடி வா. எப்பா எங்கப்பா இருக்க இவ கையில மாட்டி விட்டு போயிட்டேப்பா. இது வரைக்கும் 100 கடை யாரை வச்சுட்டாப்பா, என்னால முடியலப்பா. என்ன இங்கே கிடைச்சா வாங்கின 8000 போனஸையும் பெட்ரோலுக்கே போட்டு அலக்கழிச்சு விட்டுறாரு. உனக்கு பிடிச்ச துணியை தயவு செஞ்சு ஆன்லைன்லயே பார்த்து வாங்க. வா. அண்ணே பிகில் ட்ரெஸ் இருக்கானே? பிகில் ட்ரெஸ்ஸா? பிகில் ட்ரெஸ் என்ன வரலையாப்பா? வேற எங்கயா இருக்கா நீ தேடி பாரு. தம்பி வெளியில அந்த சபரிமலை கெட்டப்ல ஒரு பொம்மை நிக்குதுல, அந்த சபரிமலை ட்ரெஸ்லயே 4 செயின் கையில 2 காப்பெல்லாம் சுத்தி விட்டீங்கன்னா அதான் பிகில் ட்ரெஸ். ஐயா ட்ரெஸ் ரெடி. ஏய் மகனே வெளியில அந்த பொம்மை இருக்கு பாரு, அதுல போட்டுக்காம்டா, போய் பாரு. இதான் பிகில் ட்ரெஸ். அப்பா இருக்குப்பா. அத பேக் பண்ணிருங்க தம்பி. அப்பா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, உங்களுக்கு எடுக்கல? டேய் நான் தீபாவளிக்கு முதல் அந்த பிளாட்ஃபார்ம் கடை போடுவாங்களடா, அங்கதான் எடுப்பேன். ஏன்பா ஷாப்பிங் மால்ல எடுக்கலாம்ல? டேய் ஷாப்பிங் மால்ல எப்ப வேணாலும் எடுக்கலாம்டா, ஆனா இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கொண்டு வந்தது இந்த பிளாட்ஃபார்ம் கடை போடுறவங்க, அப்புறம் இதே தொழிலா நம்பி இருக்கவங்க எல்லாம் புடைக்கணும்ன்றக்காதான் அந்த காலத்திலேயே நம்ம ஆளுங்க பண்டிகையில கொண்டு வந்தாங்க, புரியுதா? டேய் நம்ம எல்லாம் தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்றோம், ஆனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான்டா அவங்களுக்குலாம் தீபாவளியே, மற்றவங்களுக்காகவும் கொண்டாடுறது பேர் தான்டா பண்டிகை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம தர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.